ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 50 GB இன்டர்நெட் டேட்டா வந்து 60 days வந்து ஃப்ரீயாக தர்றதா வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேக் மெசேஜ் தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் பேர் போட்டு வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ தரப்பில் இருந்து மட்டுமே வந்து ஒரு நாளைக்கு 3 GB வந்து இப்போதைக்கு தர்றாங்க. அது இல்லாமல் வோடஃபோன்லேயே ஒரு நாளைக்கு வந்து 3 GB தர்றாங்க. ஸோ இதை தவிர இந்த மாதிரி வந்து 50 GB ஃப்ரீயாக தரேன், 1 GB ஃப்ரீயாக தரேன் இந்த மாதிரி வந்து மெசேஜ் நிறையாவே வந்து வாட்ஸ்அப்பில் வரும். ஸோ இது வந்து இதனால் வந்து இது ஃப்ரீயாக தர்றதில்லை, பட் இருந்தாலும் ஏன் வந்து இதை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பேம்வேர். ஸோ இது வந்து ஸ்பேம்வேர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா 50 GB free.blogspot.com அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்டுக்கு தான் போகும். ஸோ இந்த வெப்சைட் வந்து டெம்பரரியாக க்ரியேட் பண்ண வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஸ்பேமர் டவுன்லோட் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எதுவுமே வந்து காமிக்காது. ஸோ அந்த வெப்சைட் மட்டும்தான் விசிபிள் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பாப்அப் மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகி உங்களோட மொபைலில் வந்து ஸ்பேமர் வந்து டவுன்லோட் ஆயிரும். இது டவுன்லோட் ஆகிறது மூலமாக உங்களுக்கு தெரியாமலே உங்களோட கான்டாக்ட்ஸில் இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸும் வந்து அவங்க பேக்கப் எடுத்துருவாங்க. அது இல்லாமல் உங்களோட கேலரியில் வச்சுருக்கிற ஃபோட்டோஸ், நீங்கள் ஹிட்டனாக வச்சுருந்தாலுமே அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவங்க பேக்கப் எடுத்துருவாங்க. ஸோ அதை எடுத்து அவங்களோட பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் உங்களோட டேட்டாஸ் வந்து திருடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சுருந்தாலும் சரி, வீடியோஸ் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் பர்சனல் டேட்டாஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் எது வச்சுருந்தாலும் ஈஸியாக வந்து திருடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஃபேக் மெசேஜ் வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, அதே போல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாதீங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் பண்ணாமல் இருந்தீங்கனாவே அந்த ஸ்பேம் வந்து அப்படியே வந்து போயிடும். ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. நீங்கள் வந்து ஒரு 50 GB டேட்டாவுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினீங்கனாவோ, அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணினீங்கனாவோ, நீங்களும் அல்லது உங்கள் ஃப்ரெண்டை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் மெசேஜ் வந்து டிஃப்ரெண்ட் வெப்சைட்டுக்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் கார் வின் பண்ணுறதுனா இதை இந்த லெவல் லிங்க் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ரீசெண்டாக கொரோனா அஃபெக்ட் ஆனதுனால இப்போ வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ டு கவுண்டர் தி கொரோனா வைரஸ் வி ஆஃபர் 1000 GB ஃப்ரீ இன்டர்நெட் கனெக்ஷன் டு ஸ்டே அட் ஹோம் சேஃப்லி அண்ட் என்ஜாய் தி இன்டர்நெட் ஆக்டிவ் தி இன்டர்நெட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா www.internetcovid19.com. இது வந்து டெம்பரரியாக கிரியேட் பண்ணால் தான், இது ஒரு ஸ்பேமர் தான். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டாஸ் வந்து ஈஸியாக வந்து கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஆன்டிவைரஸ் வந்து உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாதீங்க, இந்த லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது தெரியாமல் ஃபார்வர்ட் பண்ணனாலும் அவங்களுக்கு வந்து இதை பற்றி நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுங்கள். ஃபர்தராக அவங்க வந்து வேறு யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து சேஃப்டி. ஸோ முடிஞ்ச அந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கணும் உண்மையில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுவும் அதே போல் தான், வோடஃபோன் ஐடியா, ஏர்டெல், ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. இலவசமாக பெறுங்கள் 500 GB டேட்டா, அன்லிமிட்டெட் ஃப்ரீ காலிங் இப்பொழுது பெறுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து indiannumber.com/get அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மெசேஜை வந்து வாட்ஸ்அப்பில் பரவிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஃபேக் மெசேஜ் தான். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதில் வந்து ஸ்பேமரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பண்ணுறாங்க. ஒரு சில பேர் அந்த மெசேஜை நம்ப மாட்டாங்க, இந்த மெசேஜை நம்பி வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து ஃபார்மேட் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதில் காமெடியான ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து ஒன்று வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் ரீசார்ஜ் செய்யாதீர்கள், நரேந்திர மோடி உங்களுக்கு பேச்சு நேரமாக 400 ரூபாய் தருகிறார், அது அவரது திட்டத்திற்கு சிறந்த வெற்றிக்கு. இந்த செய்தியை 3 குழுக்களுக்கு மட்டும் அனுப்பி 5 நிமிடங்களுக்கு பிறகு உங்கள் இருப்பை சரிபார்க்கவும் அப்படின்னு சொல்லி வோடஃபோனு, ஏர்டெல்லு, ஏர்செல்லு, டொக்கோமோ, பிஎஸ்என்எல், ஜியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏர்செல் ஆக்சுவலாக பிளான் பண்ணிட்டாங்க, ஆனால் அதையும் கொடுத்துருக்குறாங்க. நானும் அதிர்ச்சி அடைந்து ஆனால் அது உண்மை அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். பட் ஆனால் வந்து இந்த மெசேஜை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு நம்பி ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 3 குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணால் எப்படி 400 ரூபா நம்மளோட மொபைல் நம்பருக்கு வரும்? நம்மளோட மொபைல் நம்பரும் தெரியாது, நம்மளோட நெட்ஒர்க்கும் தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்ப எப்படி வரும்? ஸோ இந்த மாதிரி ஃபேக் மெசேஜ் வந்து நம்பி நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டுருக்காங்க. என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அந்த மெசேஜ். இதை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருதே தவிர ஃப்ரெண்டு மேலே அனுதாபமாக இருக்குது, எப்படி இப்படி ஏமாறுறான் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எதுவும் லிங்க் கொடுக்கல, பட் இருந்தாலும் இது தேவையில்லாத டேட்டாஸை வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் டேட்டாஸை வந்து வேஸ்ட் பண்ணும்.
ஸோ அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறது மூலமாக தேவையில்லாமல் டவுன்லோட் ஆகும், தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் அதிகமாகவே இப்போ வந்துட்டு இருக்குது கொரோனா எஃபெக்ட் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி லிங்க் வந்துச்சு அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, இதை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வேறு யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது. கொரோனா கூட ஸ்டாப் பண்ணிடலாம், பட் இந்த மெசேஜை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 144 வந்து 21 டேஸ் போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பாப்புலர் வெப்சைட்டான ஃப்ளிப்கார்ட் அமேசான் வந்து அவங்களோட டெலிவரி வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க, டியூ டு கரண்ட் சுச்சுவேஷன் COVID-19 மூலமாக வந்து எங்களால் டாலர் வந்து நியூ ஆர்டர் வந்து எடுக்க முடியாது, அதே போல் வந்து ஏற்கனவே பண்ண ஆர்டர் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் டெலிவரி பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும் போது தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நிறையா கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் தான் முதல்லையே வந்து நாங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம் பட் ஏன் டெலிவரி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டுக்கு போய் போய் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க தரப்பில் இருந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் டெலிவரி பண்ணியிருக்காங்க. அது இல்லை அப்படின்னா இந்த கொரோனா பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ நீங்கள் இருக்கணும் ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா டெலிவரி பண்ண முடியும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அது சம்மந்தமான நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து அடிக்கடி நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் கேட்டீங்கனாலும் அவங்களால வந்து டெலிவரி பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ டெலிவரி பண்ணுற சுச்சுவேஷனில் இப்போ இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் அவங்களை கேட்குறதுனால ஒரு யூஸும் கிடையாது. பட் ஆஃப்டர் 21 டேஸ் அதாவது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு டெலிவரி கண்டிப்பாக வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஒருவேளை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட சாய்ஸ் மட்டுமே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேஃப்டி மெஷர்ஸும் வந்து அவங்களோட வெப்சைட்லேருந்து போட்டிருக்காங்க, அதையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ அமேசானும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே முடிவு தான் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த விதிகள் பொருந்தும். ஸோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் மட்டும்தான் அதை டெலிவரி பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்து இப்போ பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.